நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். காவேரி அக்கா எல்லாமே ரெடி தானே? எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிட்டேன்க்கா. சரி சரி பாத்துக்கோ. அப்புறம் அங்க வந்துட்டு அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்க்கா, எல்லாமே ஞாபகமா எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நம்ம கிராமத்து ஜமீன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க எல்லாரும் வரோம்னு சொல்லி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேங்க்கா. டேய் அர்ஜுன் இங்க வா. நான் உனக்கு எப்ப ஃபோன் பண்ணி சொன்னேன் நீ இப்பதான் வர? என்னம்மா என்ன விஷயம்? அதான் அப்பா ஊருக்கு கிளம்ப சொல்லிருக்காருல்ல. மா நல்லா வரலம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ அப்படியா, சரி இத போய் உங்க அப்பா கிட்ட அப்படியே சொல்லு. உங்க அப்பா ஒன்னு சொல்லி அது நாம கேக்கலனா அவர் எப்படி நடந்துப்பாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது உனக்கே நல்லா தெரியும். இந்த வருஷம் நம்ம பூர்வீக ஊர்ல கோவில்ல நடக்கிற வேப்பில திருவிழாவுக்கு நாம போயே ஆகணும்னு உங்க அப்பா திட்டவட்டமா சொல்லிட்டாரு. உனக்கு வர விருப்பம் இல்லனா உங்க அப்பா கிட்ட போய் நீயே பேசிக்கோ, என்ன ஆளை விடு. மா இல்லம்மா அது வந்து இங்க பாரு, எனக்கு பேசலாம் நேரம் இல்ல, உனக்கு என்ன தோணுதோ செய். டேய் அர்ஜுன் அக்கா சொல்றபடி நடந்துக்கோ, முதல்ல கிளம்பு. அட எதுக்கு? சரி சத்யா கிட்ட பேசுனியா? பேசுன பேசுன, அவ உங்க அம்மா வீட்ல தான் இருக்கா, கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்லிருக்கா. அர்ஜுன் எனக்கு என்னமோ இது சரியா படல. சத்யா அவ அம்மா வீட்லயே இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க, பாத்துக்கோ. எல்லாரும் அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சு. நான் ரெடி ஆயிட்டேன் அத்தை. என்ன வீணா, கார் வந்துருச்சா? ஹா அத்தை வந்துருச்சு. அப்பா துர்கா இல்லாம இந்த வீடே அமைதியா இருக்குல்ல அத்தை. ஆமா சரி வாங்க போலாம். என்னக்கா இது, நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது இப்படி அபசகுணமா ஆயிடுச்சு. மா என்னமாச்சு? நீ போய் முதல்ல ரெடி ஆக போ. வீணா கோமதி அக்கா கிட்ட சொல்லி இதெல்லாம் கிளீன் பண்ண சொல்லு. சரிங்க அத்த. அந்த அகோரி சொன்ன மாதிரி அந்த துர்கா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நல்லது நடக்காதுன்னு அவர் சொன்னதெல்லாம் சரியாதான் இருக்கு. அந்த துர்கா ஒரு கெட்ட சக்தி, அதான் இப்படி அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. என்னக்கா என்ன யோசிக்கிற? இல்ல காவேரி, துர்கா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவளால இந்த வீட்டுக்கு ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போதுன்னு மட்டும்
எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னக்கா பண்ணலாம்? காவேரி, சீக்கிரமே அவளை இந்த வீட்டை விட்டு அடியோடு அனுப்பியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நாம யாருமே இருக்க மாட்டோம்.